குமரி மாவட்டம் தெரிசனங்கோப்பு பகுதியில் விளைநிலங்கள் அனைத்தும் குளம் போல் காணப்படுகிறது. அங்குள்ள கல் நிலவரம் குறித்த தகவல்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விஷ்ணு, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 3 தினங்களுக்கு மேலாக தொடர்ந்து கனமழை நீடித்து வந்தது. நேற்று இரவு முதல் மழையினுடைய வேகம்ங்கிறது சற்று தணிந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது வந்து நம்ம இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது தெரிசனங்கோப்பு அப்படிங்கிற பகுதியில் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி சாலைகள் முழுவதுமாக வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. 3 நாட்களாக இங்கே தண்ணீர் இந்த அளவு செல்வதாக, சாலையில 2 உயரத்திற்கு மேல் தண்ணீர் செல்வதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. இதோடு மட்டுமல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சாலையினுடைய இரு புறங்களிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். நம்மளோட நிருபர் சரவணன் அந்த காட்சிகளை காட்டி கொண்டு இருக்கிறார். இந்த நிலையை பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து 2 பகுதியிலும் இருக்கக்கூடியது குளமோ ஏரியோ அல்ல, இது முழுவதுமாக விளைநிலங்கள். ஆயிரக்கணக்கான விளைநிலங்கள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி ஆர்ப்பரித்து தண்ணீர் செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இரவு முதல் வந்து கனமழை இல்லாவிட்டாலும் கூட அவ்வப்போது தொடர்ந்து சாரல் மழை அப்படிங்கிறது பொழிந்து வருகிறது. கடந்த நேற்றைய நிலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது 80% அளவில் வந்து தண்ணீர் வடிந்திருக்கக்கூடிய நிலையில் இருந்த போதிலும் கூட இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து தண்ணீர் முழுமையாக வடியாத நிலை காணப்படுகிறது. இந்த சாலைகளில் 2 மேலே தண்ணீர் செல்லக்கூடிய நிலையில் இந்த பகுதி அப்படிங்கிறது அருமநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாக விளங்குகிறது. இந்த சாலைகளில் தண்ணீர் 2 மேலே செல்லக்கூடிய நிலையில் இங்கு செல்லக்கூடிய பஸ் போக்குவரத்து அப்படிங்கிறது முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. 3 தினங்களாக பஸ் போக்குவரத்து இல்லை அப்படிங்கிற தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாகனங்களும் தண்ணீரில் தத்தளித்தபடி செல்லக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். 2 வாகனங்களில் இந்த தண்ணீரில் வரக்கூடிய நபர்கள் பாதியிலேயே சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. இந்த தண்ணீர் அப்படிங்கிறது முழுமையாக வடிவதற்கு அடுத்த 3 நாட்கள், அதாவது மழை முழுவதுமாக நின்றாலும் கூட அடுத்த 3 நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களுடைய மக்கள் சொல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது. இந்த விளைநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான விளைநிலங்களில் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறதுனால நஞ்சை நிலங்கள் முழுமையாக அழுகி, நஞ்சை பயிர்கள் வந்து முழுமையாக அழுகி அடுத்து அதாவது மீண்டுமாக அவர்கள் பயிர் செய்ய முடியாத நிலையை எட்டியிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது. இந்த பகுதியை முழுமையாக அந்த தண்ணீர் வடிந்த பிறகு முழுமையாக கணக்கிட்டு தங்களுக்கான நிவாரணத்தை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தண்ணீரில் வாகனங்கள் தத்தளித்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது. விஷ்ணு, நன்றி. சிவமணி களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்காக.